ஓகே வா ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஓகே ஹலோ ஹாய் வெல்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா யுவன் ட்ரைபாட் ஆட்டிகிட்ருக்காரு ஹலோ ஹாய் வெல்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஆக்சுவலி இந்த ஃபிஷ் டேங்க்கு பின்னாடி பெரிய ஸ்டோரியே இருக்குது இந்த ஃபிஷ் டேங்க் வந்து எனக்கு தெரியாமல் எனக்கு நான் வந்து நான் ஸ்கூல் போயிட்டுருந்த டைமில் வந்துட்டு எனக்கு தெரியாமல் யுவனும் யுவன் அப்பாவும் சேர்ந்து பண்ண வேலை தான் இந்த ஃபிஷ் டேங்க்கு ஸோ அதுலேருந்து நான் வந்து இதை க்ளீன் பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக ஃபுட்டு வேணால் போடுவேன் ஆனால் வந்து ஃபிஷ்ஷு நான் தான் வாங்கி கொடுத்தேன் ஆனால் வந்து க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சரி ஓகே இந்த தடவை வீடியோ ஷூட்காக நான் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு மீன் தான் பயம் ஆனால் வந்து மீன் தான் பயம் அதே மாதிரி இந்த புறா அப்புறம் இதெல்லாம் எல்லாமே பயம்தான் ஆனாலும் வந்துட்டு யுவனுக்காக நான் நாய் வளர்த்துருக்கேன் லவ் பேர்ட்ஸ் வளர்த்துருக்கேன் ஏற்கனவே ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வளர்த்துருக்கோம் ஆனால் டேங்க் வச்சு இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம் இது என்ன என்கிட்ட சொல்லிட்டு பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெரிய டேங்க் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்ன டேங்க் ஆர்டர் பண்ணிட்டாங்க சரி எனிவேஸ் டென்த்து படிக்கும்போது இதோட பெரிய டேங்க் வாங்குறோம் சரி ஓகே எனிவேஸ் இன்னைக்கு வந்து ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் டாக் வீடியோ பார்க்குறேன்னு சொல்லுங்கள் நாங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் லிங்க் ஓகே என்டர் பண்ணிட்டே இருக்கான் அதனால் எனக்கு ஃப்ளோ மிஸ் ஆயிடுச்சு நான் என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன் ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் ஸோ ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க எனக்கு மீனை வந்து ஃபஸ்ட்டு இப்போ பிடிச்சி போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட டேங்க் வந்து இப்போ க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆச்சு 1.5 மாதம்தான் ஆகுது ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா நிறைய டர்ட்டியாக ஒரு மாதிரி அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது மேலே அந்த ஸ்பாஞ்ச் வேறு நாங்கள் மாற்றலை ஸோ வந்து இன்றைக்கி மாற்றுறது எப்படி அந்த ஸ்பாஞ்செலாம் வந்து ஐ திங்க் நாங்கள் நிறையா ஃபுட்டு போடுறோமா அதனால தான் இப்படி ஸ்பாஞ்செலாம் இப்படி ஆகுதா டர்ட்டியாக இவ்வளோ சீக்கிரம் ஆகுதான்னு தெரியல ஏன்னா இது வாங்கும்போது கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் கிட்டே நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வேணால் க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தா நாங்கள் 1 மந்த் எவ்ரி 1 மந்த் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது ஸோ வந்து நான் இப்போ டேங்க்குள்ளே காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஓகே இப்போ நீங்கள் எங்கள் டேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இது வழியாக பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் அவ்வளோன்னு அழுக்கு தெரியல ஆனால் இப்போ நீங்கள் மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள இருக்க அழுக்கு இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அண்டா காக்கரசம் அபுக குகும் இத்திறந்துடு சீசே இதில் வந்துட்டு பாருங்கள் பயங்கர டர்ட்டியாக இருக்குது அது இந்த ஸ்பாஞ்சு கலரே ஒயிட் கலர் ஸ்பாஞ்சு கலரே மாறிடுச்சு அது பயங்கர டர்ட்டியாக இருக்குது சரி ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வச்சு பம்ப் பண்ணி நான் வந்து தண்ணியை வந்து வெளியில் பக்கெட்டில் எடுக்க போகிறேன் ஸோ வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உள்ளே வந்து ஃபில்ட்ருக்கு போட்டிருக்க அந்த ஸ்விட்சையும் உள்ளே லைட்டுக்கு போட்டிருக்கதே ஆஃப் பண்ணிடுங்க நாங்கள் லைட்டுக்கு போட்டிருக்கதை ஆல்ரெடி நான் எல்லாமே ஆஃபில் தான் இப்போ நான் க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணுன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இதை வச்சு பம்ப் பண்ணி வெளியில் எடுக்க போகிறேன் தெரியல ஓகே மூணு கோல்டன் ஃபிஷ் இது மூணு கோல்டன் ஃபிஷ் ஃபர்ஸ்ட் இருந்து அடுத்து வந்து
ஓகே அடுத்து பிடிச்சாச்சு. அசையாத ஆடாத சேதாரம் சேதாரம் உனக்குத்தான். ஓகே எல்லாத்தையும் பிடிச்சி போட்டுக்கிட்டாச்சு. இதுதான் நம்ம டேங்க்ல இருந்த ஃபிஷஸ். கழுவணுமோ அதெல்லாம் தனியாக எடுத்துக்குவோம். நான் ஃபில்டர் இதெல்லாம் போய் இதை வந்து கீழே தான் போடணும். இதை தொடுறதுக்கே இவ்வளோ இதுவாக இருக்குது. இருங்க ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அந்த கவர்லேயே போட்டுடலாம். ஓகே அந்த ஸ்பான்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக ஆயிடுச்சு, அதனால் வந்து அதை தொட்டு எடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, அதை வந்து வெள்ளக்கலர் ஸ்பான்ஜ் தான், அதை நம்புங்க நம்புங்க. அதை எடுத்து அப்படியே வந்து இது தண்ணி கிளியர் தானே பண்ண போகிறோம். இருந்தாலும் வேண்டாம், இந்த இந்த பேக்கில் போட்டுக்கலாம். ஓகே இது அப்புறம் கீழே போட்டுக்கலாம். சரி ஓகே, ஒரு துணியை வச்சு துவைச்சிருவோம் மாஸ்டர். அப்புறம் இதை வச்சு துவைப்போம். ஓகே நம்ம அந்த ஸ்பான்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பான்ஸில் பேக் சைடு இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே எல்லோ சைடு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இல்லை இந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்க்ரப்பர் இந்த க்ரீன் கலரே போட்டுக்கலாம். இங்கே வரேன். அதுக்கு முன்னாடி இதை இதை க்ளீன் இதை எடுக்கணும் மேடம். இதெல்லாம் ஓகே, இது எல்லாத்தையும் கலட்டிட்டோம் நம்ம அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கல்லை எடுத்து போனோம்மா, உள்ளேருந்து கல்லெல்லாம் எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் வந்து இப்போ கல்லெல்லாம் எடுத்துட்டேன், கல்லெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து இதெல்லாம்
நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுட்டோம். இப்போ வந்து அழுக்கு இருக்கிற பக்கமாக பார்த்து கொஞ்சம் நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துக்கிடுவோம். எடுத்து தண்ணியை வந்து வெளியில் எடுத்துருவோம். அழுக்கு எல்லா பக்கமுமே சேர்ந்துருச்சு. ஸோ வந்து நம்ம வந்து இதை வச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமுமே போட்டு எடுத்துக்கலாம். தண்ணியை வந்து பாருங்க. பக்கெட்டே இவ்வளோ பக்கெட்டே எடுக்கணும். இங்கே தண்ணி அழகாக இருக்கு. வருதா? இங்கே 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 காணும். அங்கே பாருங்க அந்த கண்ணி தண்ணி குறையுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம ஓரளவுக்கு அதாவது ஃபுல்லாகவே ஓரளவுக்கு ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற அந்த டர்ட்டி இதில் மட்டும் நம்ம வந்து ஒரு கிளாத் வச்சு உறிஞ்சு எடுத்துக்கலாம். கிளாத் வச்சு எடுத்துக்குவோம். ஏன்னா வந்துட்டு அதில் எடுக்க முடியல அதுக்கு மேலே வந்துட்டு. ஓகே, நம்ம இந்த லைட்டையும் கழட்டிக்கலாம். கழட்டிட்டு தொடச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் கழுவிக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கல்லையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டேங்க்கை வந்து ஒரு ட்ரை துணி வச்சு நல்லா தொடச்சிக்குவோம். ஏன்னா இன்னும் ஃபுல்லாக காயலை, அதனால் ட்ரை துணி வச்சு நல்லா தொடச்சிக்குவோம். எல்லாத்தையும் கழுவிட்டு வந்தாச்சு. மோட்டர் இதெல்லாம் ஃபிட் பண்ணுவோம். ஓகே, அந்த ஸ்பாஞ்சை வந்து லென்த் வச்சு வெட்டிக்கோங்க. ஓகே, நம்ம இப்ப கல்லெல்லாம் போட்டுக்கலாம். பாத்து போடு. ஓகே, தண்ணியை வந்து நீங்கள் அந்த இது மோட்டர் அந்த எப்பயுமே வந்துட்டு இதில் இந்த உள்ள இருக்க எலக்ட்ரிக் மோட்டர் வந்து அது இம்மர்ஜு, அதனால் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து தண்ணி வந்து அது வந்து தண்ணிக்குள்ளே தான் அந்த மோட்டர் இருக்கணும். அப்போ தான் வந்து அது எப்பயுமே இதுவாகாமல் இருக்கும், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஓகே, நம்ம இந்த பிளான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த லிக்யூட் வந்து இந்த அக்வாரியம் சேஃப் ஒயிட்ன்ற லிக்யூடும் க்யூர் மீன்ற லிக்யூடும் ஊற்ற போகிறோம். இது வந்து அதில் ஊற்ற சொல்லி போட்டிருக்கு. அது வந்து குளோரின் ரிமூவர் வந்து இது வந்து இந்த அந்த பழைய தண்ணி ஊற்றலன்னா சில பல மாதம். ஓகே, போதுமா? ஓகே, இது அப்படியே கீழே கீழே தான் இங்கே வந்து. கொஞ்சோண்டு தான் இருக்கிறீங்க, இதில் பார்க்கறதுக்கு நிறைய பார்க்குறீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம். மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு லைட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கு.
ஓகே, இப்போ நம்ம வந்து நல்லா கழுவியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டேங்க்ல வந்து ஆக்சிஜன் போட்டுட்ருக்கோம், அந்த லிக்விட்லாம் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஃபுட்டு போட்டுக்கலாம், ஃபிஷ் ஃபுட்டு போட்டுக்கலாம். ஃபுட்டு போட்டு ஃபுட்டை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு 2 hours ஆக்சிஜன் போடட்டும். ஓகே, ஃபுட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 hours வந்து அது ஆக்சிஜன் போடட்டும். ஓகே, இப்போ நம்ம ஃபுட்டு போட்டுட்டோம், ஒரு 2 hours ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம பிஷை பிடிச்சி உள்ளே போட்டோம். ஓகே, ஜிங் ஜிங் ஜிங்கா. ஓகே, இப்போ வந்து என்னென்னா ஒரு ஒரு 2 hours ஆயிடுச்சு. டேங்கில் நம்ம வந்து ஃபுட்டு போட்டு நம்ம வந்து 2 hours ஆயிடுச்சு. நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஓகே, இந்த 2 hours ஆனது 2 hours ஆனதுக்குள்ளேயே இந்த ஸ்பான்ஸ் இந்த இடத்துல இந்த உருண்டை இதாக இருக்குது. ஓகே, நம்ம ஃபுட்டு போட்டதுனால இதாகிடுச்சு. ஓகே, இப்போ யுவன் வந்து பிடிச்சி போகிறாராம். ஓகே ஓகே, யுவன் வந்து இப்போ ஃபிஷ்ஷை பிடிச்சி போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, டக்குன்னு பிடி, பயமாக இருக்குண்ணா, விட்ரு நீங்கள் இப்போ இதை பிடி, கேமரா பிடி. மறுபடியும் வேற வரியா? எல்லா மீனுக்கும் இந்த நெட்டு பிடிச்சி போச்சு போல. ஓகே, என்ன டெலஸ்கோப் மட்டும் இருக்குது, 2 ஏஞ்சல் பிடிச்சாச்சு. டெலஸ்கோப் மட்டும் கிளி 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 பிடிச்சாங்க. ஓகே, பிடிச்சாச்சு. ஓகே, ஓடு 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 ஓடே, வெளியில் வெளியில் போ, வெளியில் போடா, நெட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கோம். டேய், வெளியில் போடா, இங்கே வரும், நான் தட்டி விட்றேன். அங்கே ஓகே, இப்போ வந்து நம்மளோட டேங்கில் எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு. இது ஓகே, அவ்வளோதான், நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சி விட்டாச்சு, எல்லாம் சேஃப்டியாக சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே, யுவன் ஒரு மீன் பிடிச்சி விட்டாரு, நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் சூப்பராக கழுவியாச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சட்டப்பா பாய், சி யூ. பாரு, இங்கே கேமரா கூட தெரியும், இங்கே பார்த்துட்டு இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. சட்டப்பா பாய், சி யூ. நெக்ஸ்ட் வீடியோ சட்டா.